ஹாய் ஃப்ரெண்ட், காளான் பிரியாணி பண்ணுறதுக்காக ஒரு பெரிய வெங்காயமும் மீடியம் சைஸ் வெங்காயமும் எடுத்திருக்கேன். ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் செய்கிறேன். இப்போது நான் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் குட்டி குட்டியாக ஏன் கட் பண்ணுறேன்னா சீக்கிரமாக வேகும், அதுக்காக தான். அப்படின்னு சில பேர் பிரியாணிக்குனாலே நீட்டை வாக்கில் தான் கட் பண்ணுவாங்க, ஆனால் நான் சீக்கிரமாக வேகிறதுக்காக இந்த மாதிரி சைஸில் வெட்டிக்கிறேன். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு தோலோடு தான் வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நான் அடுப்பை பற்ற வச்சு 5 லிட்டர் குக்கர் எடுத்து வச்சுக்கிறேன். குக்கரில் தான் இப்போ காளான் பிரியாணி பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கடல் பாசி, பிரிஞ்சி இலை போடும்போது ஏலக்காய் போட்டால் தான் நல்லா வாசமாக இருக்கும். வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை எடுத்து போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம். நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். பிரியாணிக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். வெறும் மிளகாத்தூள். மிளகாத்தூள் போட்டு நல்லா கிண்டி ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் வாசத்துக்காக. இதில் நம்ம வந்து புதினா கொத்தமல்லி எதுவுமே போட மாட்டோம், சும்மா மைல்டாக இருக்கும். கடையிலலாம் மைல்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். நான் ஒரு பெரிய தக்காளி, 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுன்னா அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ தான் நல்லா தக்காளி உழையிற அளவுக்கு வதக்கணும். இதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லா குழையும். நான் 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி வதக்கி விடும்போது அடி பிடிச்சிச்சு, கொஞ்சோண்டு அப்படியே ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேக விடுங்க. நல்லா குழையிற அளவுக்கு நான் இந்த அளவு தண்ணி ஊற்றி அது பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பண்ணுறேன், வதக்குறேன். நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம காளானை சேர்த்துக்கலாம். காளான் வந்து இந்த மசாலாவோட சேர்ற மாதிரி சேர்த்து வதக்கிக்கலாம். போட்டுக்கிறேன். காளான் மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். காளான் அந்த மசாலாவோட போட்டு வதக்கி வைக்கிறேன். 1-2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கெட்டில் இருந்தால் கெட்டிலில் போட்டு அளந்து ஊற்றுங்க, அப்படி இல்லைன்னா இதிலே ஊற்றி கொதிக்க விடுங்க. கெட்டில் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக வேலை முடியும். நான் 100 ml டம்ளரில் வந்து 2½ டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு நான் அளந்து ஊற்றிக்கிறேன் தண்ணியை. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். வதக்கும்போது 1/2 ஸ்பூன் சால்ட்டு போட்டல அவ்வளோதான். இப்போ அரிசியை போட்டுட்டு சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணிக்கலாம், போதுமான அளவு. தண்ணி நல்லா இப்போ கொதிச்சு வந்துருச்சு, நான் அரிசி போட்டுக்கிறேன். நான் வந்து எப்பொழுதும் வீட்டில் ரெகுலராக வடிக்கிற அரிசியை நான் போட்டு செய்கிறேன்.
பாஸ்மதி ரைஸாக இருந்தால் இதையும் நான் 20 நிமிஷம் ஊற வச்சு தான் போடுறேன். நான் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இது வீட்டு அரிசிங்கிறனால நான் வந்து கொதிக்க விட்டு தான் லாஸ்ட்டாக தான் மூட போகிறேன். தண்ணி கொஞ்சம் சுண்ணத்துக்கு அப்புறம் பாஸ்மதி ரைஸ் அப்படின்னா நம்ம கரெக்டாக அளவான தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம், ஒரு விசில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நான் ரெகுலராக வீட்டில் வடிக்கிறதுனால நான் ரெகுலராக வைக்கும்போது 5 விசில் விடுவேன் இல்லை 4 விசில் விடுவேன். அதனால் வந்து இது கொஞ்சம் தண்ணி அரைவேக்காடு ஆனதுக்கப்புறம் நான் மூடி 2 விசில் வைக்க போகிறேன். இந்த ரைஸ்க்கு எங்கள் வீட்டு அரிசிக்கு வந்து 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி கொதிச்சிட்டு இருக்கும்போது மூடுறதுக்கு முன்னாடி சால்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மூடுங்க. சால்ட்டு பத்தலைன்னா போடுங்க, கரெக்டாக இருக்குன்னா விட்டுருங்க. இப்படி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஏதாவது பண்ணி தான் ஆகணும். உருளைக்கிழங்கு இல்லை கொஞ்சோண்டு ரைஸே வேணால் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி அதோட இது பண்ணிடலாம், மூடிடலாம். நான் வந்து ரெகுலர் ரைஸ் யூஸ் பண்ணுறதுனால 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸுங்கிறனால 1 விசில் எடுத்துக்கிட்டால் போதும். ஸ்டீம் போயிடுச்சு. பாருங்க லைட்டாக ரொம்ப மசாலா இல்லாமல் மைல்டாக இருக்கா பார்க்குறதுக்கு. வேணும்னா 2 ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நம்ம வீட்டில் புதினா கொத்தமல்லி இல்லாத போது இப்போ பிரியாணி மாதிரி செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா சிம்பிளாக இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் வீட்டில் பிரியாணி ரெடி. பார்க்குறதுக்கே வேறு வேறையாக இருக்குது. பேச்சுலர்ஸும் இதை ஈஸியாக பண்ணிடலாம். வீட்டில் வந்து பிரியாணி செய்கிறதுக்கு 1-2 பொருள் இல்லைனாலும் இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பை.